வணக்கம் நண்பர்களே நாம் அந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பெஸ்ட்டான ஒரு ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஆமாங்க எஸ்பிஓ ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற ஒரு ஆன்லைன் ஜாப்பு ஒரு ஆட் பார்க்கக்கூடிய ஒரு ஜாப்பு அதை தான் நாம் அந்த பதிவில் பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனல் புதுசனா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த ஜாப்பில் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான பிளான் இருக்குது ஸோ முதல்ல நீங்கள் பிளானை சூஸ் பண்ணிக்கணும் ஒன்று சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் இன்னொரு பிளான் என்னென்னா டூ தௌசண்ட் ரெண்டு பிளான் அது பேசிக் பிளான் இது ப்ரீமியம் சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ங்கிறது ப்ரீமியம் பிளான் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒன்ஸ் பே பண்ணுறீங்கன்னா அது ஃபஸ்ட்டு நீங்கள் சில்வர்ங்கிற கேட்டகரியிலேருந்து ஸோ மந்த்லி நீங்கள் மூவாயிரத்து தொள்ளாயிரரூவா எயன் பண்ணுவீங்க ஒரு ஆர்டிகல் ரீடிங்க்கு நூற்றி முப்பது ரூபா உங்களுக்கு கிடைக்குது சரிங்களா இதில் நீங்கள் அப்கிரேட் ரெண்டு டைரக்ட் ரெஃபரல் போட்டிங்கன்னா அப்கிரேட் ஆகிடுவீங்க கோல்டு லெவலுக்கு அப்கிரேட் ஆயிடுவீங்க ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மந்த்லி ஆறாயிரத்தி நானூற்றி எண்பது ரூபா சேலரி கிடைக்கும் ஸோ ஒரு வீடியோவுக்கு இரநூத்தி பதினாறுரூவா உங்களுக்கு ஒரு ஆர்டிகிள் கிடைக்கும் சரிங்களா அடுத்து தேர்ட் லெவல் பார்த்தீங்கன்னா டைமண்ட் லெவல் ஸோ இதுக்கு பன்னெண்டு டேரெக்ட் ரெஃபரல் நீங்கள் போடணும் போட்டிங்கன்னா உங்களுக்கு மந்த்லி பதிமூணாயிரத்து ஐநூறுரூவா சேலரி கிடைக்கும் ஒரு ஆர்டிகிலுக்கு நானூற்றம்பது ரூபா பே பண்ணுறாங்க ஸோ இந்த ப்ரீமியம் பிளானில் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு டேரக்ட் ரஃப்ரல்க்கும் உங்களுக்கு ஐநூறுரூவா உங்களுக்கு அமௌண்ட் ஏறும் அட்மின் சார்ஜ் டுவெண்ட்டி பர்சன்ட் படிப்பாங்க நீங்கள் அஞ்சு டேரக்ட் ரெஃபரல் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு அட்மின் சார்ஜ் ஜீரோ பர்சன்ட் ஆகிடும் ரெண்டாவது பிளான் என்ன அப்படின்னா பேசிக் பிளான் இதுவும் ஒன் டைம் தான் நீங்கள் ரெண்டாயிரூவா பே பண்ணீங்கன்னா இதுலேயும் அந்த மூணு கேட்டகரி சில்வர் கோல்டு இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா சில்வருங்கிற கேட்டகரி ஸோ இந்த கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மந்த்லி சில்வரில் நீங்கள் ரெண்டாயிரரூவா பிளான்ல இருந்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூவா மந்த்லி கிடைக்கும் ஒரு ஆர்டிகளுக்கு உங்களுக்கு ஐம்பது ரூபா கிடைக்கும் அதில் டைங்க அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா நீங்கள் அஞ்சு டேரக்டர் ரெஃபரல் போட்டிங்கன்னா கோல்டு லெவலுக்கு போகிறீங்க ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மந்த்லி உங்களுக்கு நாலாயிரத்தி அறநூற்றி ஐம்பது ரூபா உங்களுக்கு சேலரி கிடைக்கும் இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டிகல் ரீட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் ஒரு நாளைக்கு கொடுக்குறாங்க அடுத்த தேர்டு நீங்கள் பன்னெண்டு டேரக்டர் ரெஃபரல் போட்டிங்கன்னா டைமண்ட் பிளானுக்கு போயிடுவீங்க அதில் உங்களுக்கு மந்த்லி சேலரியாக பத்தாயிரத்தி ஐம்பது ரூபா மாதம் கிடைக்கும் இதில் ஒரு ஆர்ட்டிகல் ரீடிங்கோ உங்களுக்கு முந்நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா கொடுக்குறாங்க சரிங்களா ஸோ இந்த ரெண்டு பிளான்லேயுமே என்ன செய்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு டுவெண்ட்டி பெர்சன்ட் அட்மின் சார்ஜ் பிடிப்பாங்க அதாவது நீங்கள் அஞ்சு டைரக்ட் ரெஃபரல் போடலைன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி பர்சன்ட் கமிஷன் பிடிப்பாங்க போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த கமிஷனும் கிடையாது ஜீரோ பர்சன்ட் கமிஷன் உங்களுக்கு இதில் வரும் ப்ளஸ் பேசிக் பிளானில் ஒரு ரெஃபரலுக்கு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் நீங்கள் ஏன் பண்ணாலும் உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வாலெட்டில் ஏறும் ஸோ வீடியோவை மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க்கு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணணுங்கிறதுக்கு நான் அடுத்த வீடியோவும் போடுதேன் அதை பார்த்து நீங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்